கஃபர ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்லாமிய சமூகத்திலே பலரும் ஒரு அவேர்னஸ் இல்லாமல் விழிப்புணர்வு இல்லாத விஷயங்களில் இதுவும் ஒன்று யார் அல்லாவின் தூதர் சல்லல்ல அலிசல்லம் கொண்டு வந்த ஒன்றை வெறுக்கிறாரோ கோபப்படுகிறாரோ அவரும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போய்விட்டார் அதை அவர் செய்து கொண்டிருந்தாலும் சரியே நல்லா புரியுங்க அதை அவர் செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எக்ஸாம்பிள் அதிகாலை தொழுகை நேர தொழுகை உலகமே உறக்கத்தின் உச்சியில் இருக்கும் போது தூக்கத்தை விட தொழுகையே மேலானது என்று சப்தம் வருகிறது அந்த சப்தம் முதல்ல தூங்கக்கூடிய முஸ்லீம்களில் எவ்வளவு பேருடைய காதலை விழுகிறதுங்கிறது ஒரு கேள்வி அதை விட பெரிய கேள்வி எவ்வளவு பேர் எந்திரிச்சு போறாங்கிறது அடுத்த கேள்வி சரிதானா தொழாமல் இருக்கிறான்னா அது பெரும்பாவும் லேட்டா தொழுகுறான்னா அது 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 வேற விஷயம் அதெல்லாம் விடுங்க ஆனா மனதில் இப்படி ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னு வைங்க என்ன எண்ணம் என்னடா இது டீப் ஸ்லீப்ல நம்ம இருக்கக்கூடிய டைம்ல போய் இப்படி வந்து ரசூல்லான மூலத்துல சொல்லியிருக்கிறாங்களே அல்லது அல்லாஹுடைய மார்க்கத்துல இப்படி இருக்குதே என்னடா இஸ்லாம் இது பில்லா அப்படி நினைச்சா அவன் வந்து இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் சரிதானா ஊர் உலகம் எல்லாம் ரொம்ப சாதாரணமாக வட்டியை மையமாக வைத்த பொருளாதார பொருளாதாரத்துல இறங்கி ஈடுபட்டு எங்கேயோ போயிட்டான் ஆனா நம்ம வந்து வட்டியும் வாங்கக்கூடாது வட்டியும் கொடுக்க கூடாது வட்டி நடக்கிற இடத்துல சாட்சியாவும் இருக்கக்கூடாது கையெழுத்தும் போடக்கூடாது இவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் போட்டு நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை இந்த மார்க்கம் கெடுக்கிறதே தடுக்கிறதே அப்படின்னு ஒருத்தர் நினைச்சா அவனும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டான் ஊர் உலகம் எல்லாம் இசையிலையும் பாட்டு அதுல எதிரி ஈடுபட்டு தங்களுடைய திறமைகளை காட்டி கலைஞர்களாக வருகிறார்களே இன்றைக்கு சமூகம் வந்து யாரங்க கலைஞர்கள் சொல்லுது திரைக்கலைஞர்கள்ங்கிறது திரைக்க திரை அப்போ திரைத்துறையில் அது சின்னத்திரையாக இருக்கலாம் வண்ணத்திரையாக இருக்கலாம் எந்த கழுதை கருமாந்திரம் திரையாக வேண்டுமானாலும் இருக்கலாம் அப்ப அந்த சினிமா போன்ற அதோடு தொடர்புடைய துறைகளில் ஈடுபடுபவர்களை தான் சமூகம் பெரும்பாலும் கலைஞர்கள் என்று சொல்லுகிறது கவிதை எழுதுபவர்கள் நூல் எழுதுபவர்கள் வேணா அதுல ஒரு விதிவிலக்கா இருக்கலாம் அதிலேயும் சினிமா சம்பந்தப்பட்ட விஷயங்களை தொடாமல் அந்த துறைகளோடு தங்களுடைய தொடர்புகளை வைத்துக் கொள்ளாமல் யாரும் இன்றைக்கு கலைஞர்களாக சமூகத்திலே வருவதில்லை அதிலும் குறிப்பாக இந்த டிக்டாக் இது போன்ற செயலிகள் வந்ததற்கு பிறகு சும்மா இருந்தவர்கள் பூராக இன்றைக்கு கலைஞர்களாக மாறிவிட்டார்கள் செய்கிறோம் செய்கிறோம் பள்ளிக்கூடங்கள் ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரை படிக்கிற மாணவர்கள் பள்ளிக்கூடம் ஆரம்பித்து பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் படிக்கிற மாணவர்கள் எல்லோரும் இன்றைக்கு இசைக்கு டான்ஸிற்கு பாட்டுக்கு அடிமையாகி அதில் திறமையாகுவதுதான் இன்றைக்கு சமுதாயத்தினுடைய ஒரு அங்கீகாரமாக கருதப்படுகிறது ஆனா நம்ம இஸ்லாம்ல இசை கூடாது மியூசிக் கேட்கக்கூடாது என்னடா இது எங்க திறமைகளை வந்து நீங்க இஸ்லாம் வந்து தடுக்குதே கட்டுப்படுத்துதே மட்டுப்படுத்துதே என்னடா இஸ்லாம் இது இருபதாம் நூற்றாண்டுக்கு ஏத்த மாதிரி இல்லையே என்று ஒருவன் நினைத்தால் நவூது அவன் இஸ்லாமிய வட்டத்தை விட்டு வெளியே போறான் ஒருத்த மியூசிக் கேட்கறான் சினிமா போன்ற படங்களை பாக்குறான் அப்படின்னா அது பாவம் அது வேறு ஆனா இஸ்லாமிய மார்க்கம் கொண்டு வந்ததை ஒருவன் வெறுக்கிறான் என்றால் இஸ்லாம் அங்கீகார அங்கீகரிக்காத ஒன்றை ஏண்டா இஸ்லாம் இது அங்கீகரிக்கல என்று ஒருவன் கோபப்படுவானே ஆனால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே போய்விட்டான் மது தடை செய்திருக்கிறது குடிப்பது பெரும்பாவும் இஸ்லாமிய ஆட்சி மட்டும் நடந்து கொண்டிருந்தால் மது குடிப்பவர்களுக்கு தண்டனையை கூட நிறைவேற்றலாம் அப்படியாப்பட்ட பெரிய பாவங்களின் தாய் சரிதானா ஆனா அந்த மது இன்றைக்கு உலகம் பூரா சர்வசாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது விமானம் இவனுக்கு செய்யற பாவம் பத்தல மேல்லோகம் மேல்லோகம் என்றால் நான் வானத்தை சொல்லுகிறேன் கீழே இவன் குடிச்சு வீணாக போறது பத்தலன்ட்டு இல்லாம வெளிநாட்டு விமானங்களில் அல்லாஹ் நாடிய அல்லாஹ் அருள் பெற்ற சில விமான துறைகள் தாண்டி ஒரு சில விமான அந்த ஏர்லைன்ஸை தா தவிர சகல ஏர்லைன்ஸுகளிலும் இன்றைக்கு சர்வசாதாரணமாக என்ன செய்யப்படுகிறது ஒயின் வந்து பரிமாறப்படுகிறது அதுவும் அழகிய பெண்களால் ஏர் ஹோஸ்டஸ் என்கிற பெயரில் அறியப்படக்கூடிய அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் விமான பணிப்பெண்களால் இன்றைக்கு என்ன செய்யப்படுகிறது சர்வ் செய்யப்படுகிறது கீழே இவன் ஜெயர சேட்டை பார்த்தாம மேல வரைக்கும் இன்னைக்கு அந்த சேட்டை நடந்துகிட்டு இருக்கு இதை பாக்குற ஒரு முஸ்லீம் இப்படி சிந்திக்க கூடாது எப்படி என்னடா இது கீழே இருந்து மேலே வரைக்கும் எல்லா பேரும் இன்றைக்கு இந்த மதுவோடு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க அதுவும் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துல வரக்கூடிய புள்ளி புள்ளிவரங்களை பார்த்தால் பயமாக இருக்கிறது பெண்கள் எல்லாம் குடிக்க ஆரம்பித்து விட்டார்களாம் கல்லூரி மாணவிகள் ஆரம்பித்து பள்ளிக்கூடத்திலே படிக்கிற மாணவ மாணவிகள் எல்லாம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள் சின்ன பிள்ளைகள் எல்லாம் விடலை பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு பார்ட்டி வைப்பது இன்றைக்கு சர்வசாதாரணம் ஆயிடுச்சு ஆனா இந்த இஸ்லாமில் போய் என்னடா இது தடையா இருக்கு என்று ஒரு நினைத்தால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு வெளியே போய் விடுகிறான் அல்லா காப்பாற்ற வேண்டும் சூரா என்கிற அத்தியாயத்தினுடைய முதல் வசனமே அதைத்தான் சொல்கிறது நபியை முனாஃபிள் உங்களிடத்திலே வந்தால் காலு அவர்கள் சொல்லுகிறார்கள் நஷதுவா நீங்கள் அல்லாவின் தூதர் தான் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்கின்றனர் அல்லாஹுக்கு தெரியும் நீங்கள் அல்லாவுடைய தூதர் என்று நிச்சயமாக இந்த நயவஞ்சகர்கள் பொய்யர்கள் தான் என்பதும் அல்லாவுக்கு தெரியும் இந்த நயவஞ்சர்கள்னா யார் ஏன் அல்லா இந்த நயவஞ்சகர்களை பொய்யர்கள் என்கிறான் நீங்கள் அல்லாவுடைய தூதரன் தான் என்று நேராக வந்து சாட்சி சொன்னாலும் அவர்களை அல்லா ஏன் இறை நம்பிக்கையாளர்கள் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அவர்கள் இஸ்லாத்தை இஸ்லாமை வெறுத்தார்கள் நபிசுலார் சொல் கொண்டு வந்த நுபுவத்தை வெறுத்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அவர்களுக்கு வெறுப்பை தந்தது காலு ஆமன்னா உங்களிடத்திலே வருகிற போது நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்கின்றனர் குஃப்ரி அவர்கள் இறை மறுப்பை கொண்டே உள்ளே வந்திருக்கிறார்கள் வகும் கது ஹரஜூபிஹி அதை கொண்டே அவர்கள் வெளியேயும் போய் கொண்டிருக்கிறார்கள் ஒல்லாஹு அலமு பிமா கானுய துமூன் அவர்கள் மறைத்து வைத்திருப்பதை அல்ல அறிந்தவனாக இருக்கிறான் ஐந்தாவது அத்தியாயத்தின் அறுபத்தி ஓராவது வசனம் அதே போன்று பாருங்கள் இரண்டாவது அத்தியாயத்தின் பதினாலு வைதா லக்குல் லதீன ஆமனூ இறை நம்பிக்கையாளர்கள் அவர்கள் சந்திக்கிற போது காலு ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று சொல்கின்றனர் வயதா ஹலோ இலா ஷயாத்தினிஹிம் அவர்கள் தங்களது சைத்தான்களோடு அந்த பாவிகளோடு அந்த பாவம் செய்த இறை மறுப்பாளர்களோடு இரண்டர கலக்கின்ற போது நாங்கள் உங்களோடு தான் இருக்கிறோம் இந்த இஸ்லாமியர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே நாங்கள் கேலி செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று பகிரங்கமாகவே சொல்லுகிறார்கள் சரிதானா அப்ப இந்த வசனங்கள்லாம் என்ன சொல்லுது உள்ளொன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று காட்டுவதை காட்டக்கூடியவர்களை எல்லாம் நேசிப்பதில்லை அதனால ரொம்ப தெளிவா இருக்கணும் இஸ்லாமிய மார்க்கத்தின் மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்கள் அல்லாவுடைய தூதர் செல்லாலிசலம் கொண்டு வந்த எதுவும் நம்மை வதைப்பதற்கோ நம்மை உதைப்பதற்கோ அல்ல எதுவும் நம்மை உதைப்பதற்கோ வதைப்பதற்கோ பதைப்பதற்கோ அல்ல அது நம்மை சீர்படுத்த செம்மைப்படுத்த பண்படுத்த பக்குவப்படுத்த சரிதானா தொழுது பாருங்கள் தொழுகையினுடைய ருசி உங்களுக்கு தெரியும் தர்மம் செய்து பாருங்கள் தர்மத்தினுடைய ருசி உங்களுக்கு தெரியும் மது போன்ற விஷயங்களிலே ஈடுபடாமல் பாவக்களப்பற்ற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள் அதனுடைய அதனுடைய யதார்த்தம் உங்களுக்கு புரியும் என்னடா ஊர் உலகம் எல்லாம் ஜாலியா கிளீன் ஷேவ் பண்ணி ஹீரோக்கள் போல இருக்கிறார்களே ஹீரோக்களே அல்ல அவர்கள் ஹாலிவுட் என்றும் கோலிவுட் என்றும் அந்த உட் என்றும் இந்த உட் என்றும் நம்முடைய கண்ணிலே காட்டக்கூடிய கதாநாயகர்கள் இந்த கழிச்சடைகள் எல்லாம் கிளீன் ஷேவிலே இருக்கிறார்களே ஆனா முஸ்லீம் நான் மட்டும் இந்த தாடியை வளர்க்கிறேனே என்னடா இஸ்லாம் அப்படி நினைச்சா நவூது பில்லா இப்படி நினைச்சா அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும் இஸ்லாமிய வட்டத்தை விட்டவர் வெளியே போய்விட்டவராக கருதப்படுவார் இது ஐந்தாவது